ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கப்படுற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் காலிஃப்ளவரை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு இது இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க, நல்லா பொடி பொடியாக வர்ற அளவுக்கு. பாருங்கள், இந்தளவு நான் மசிச்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக நம்ம சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் காலிஃப்ளவர்லேயே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் மற்றதுக்கு மட்டும் பார்த்து அளவான உப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் விட வேணாம், நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சதுலேயே அது தண்ணி ஈரப்பதம் இருக்கும், அதை வச்சு நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுக்கு போக மீதி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் நான் ஒரு தவா வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக உருட்டிட்டு கையில் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கனமாக இல்லாமல், ரொம்ப லேசாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தட்டிக்கோங்க. இதை இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வரணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளேலாம் நல்லா வேகும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை அப்படியே விட்டுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நான் எடுத்து காமிக்கிறேன், பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இது ஃபுல்லாக நான் எடுத்துட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இது எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒன்று நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன், பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக இது எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உள்ளே எப்படி இருக்குன்னு நான் பிச்சு காமிக்கிறேன். நல்லா சுட சுட இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பைய பிக்கிறேன். நான் கொதிக்க கொதிக்க இருக்குது. இப்போ பாருங்கள், உள்ளேயும் நல்லா இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.